ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் 7 நாளைக்கு 7 வகையான சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சட்னியை நம்ம செய்ய போகிறோம். இட்லி தோசை செஞ்சிட்டோன்னா அதுக்கான சட்னி சாம்பார் என்ன செய்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம். இப்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான சட்னியை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே திங்கக்கிழமை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கிறேன். வேர்க்கடலை வறுபட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துக்கணும். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். பூண்டு ஒரு 2 பல் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரணத்துக்காக கொஞ்சமாக வாட்டர் விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஊற்றிக்கணும். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை சட்னியில் ஊற்றிக்கணும். சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசை பொங்கலுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். நமக்கு என்ன இட்லி தோசை பொங்கல் எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது காரச்சட்னி. இந்த காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து டியூஸ்டே ஈவினிங்கான மார்னிங் ஈவினிங் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய், பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு முழு பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன், ஒரு முழு தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலராக இருக்கும் காரச்சட்னி, பார்க்குறவே காரம் கம்மியாக இருக்கும். சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுமே நம்ம வந்து வேறு பவுலுக்கு இதை மாற்றிக்கணும். நல்லா குக் ஆகிட்டு சுண்டி வரட்டும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். காரச்சட்னியும் வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரச்சட்னி. இது வந்து வெனஸ்டே நம்ம செய்ய போகிற சட்னி வந்து உடச்சக்கடலை சட்னி. ஈவனாக எடுத்துக்கணும். தேங்காய் 1 கப் எடுத்துக்கணும். உடச்சக்கடலை 1 கப் எடுத்துக்கணும். இப்போது 100 கிராம்ஸ் தேங்காய்னா 100 கிராம்ஸ் வந்து உடச்சக்கடலை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலில் ஊற்றிட்டு இதை வந்து தாளிச்சிடணும். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இது வந்து வேறு தாளிச்சு விட்டுறணும். தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை புதன்கிழமை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தேர்ஸ்டே கான சட்னியை பார்க்க போகிறோம். நம்ம வந்து கொத்துமல்லி சட்னி தேர்ஸ்டே செய்ய போகிறோம். புதினா சட்னி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் கொத்துமல்லி சட்னி கூட. ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம்.
ஆயில் சூடானதுமே காஞ்ச மிளகாய் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். 2 ஆனியன் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீள்வாக்கில், அதையும் வதக்கிக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. பூண்டு முழு பூண்டு உரிக்காமையே சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு ஒரு 2 தக்காளி நான் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சிக்கலாம். வதக்கட்டும். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒரு கட்டு கொத்தமல்லி வாஷ் பண்ணி அலசி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சிக்க வேண்டியது தான். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கணும். கொத்தமல்லி சட்னிக்கு கறிவேப்பிலையும் கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி சட்னிக்கு, அதில் இந்த தாளிச்சதை ஊற்றிடலாம். சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. தேர்ஸ்டேக்கான டிஃபன் இது. அடுத்து ஃப்ரைடே பார்த்துடலாம். ஃப்ரைடே நம்ம செய்ய போகிறது கோங்குற சட்னி. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது. நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்துக்கிறோம். கடுகு 1 டீஸ்பூன் அளவு, மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் 1/5 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு அதே பேன்லேயே ஆயில் விட்டுட்டு, ஆயில் சூடானதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 1 கட்டு கோங்குரா இது. இந்த 1 கட்டு கோங்குராவை நல்லா வதக்கிக்கலாம். நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா கூட நிறைய சாதத்தோட கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அரைச்சிட்டு இப்போ ஒரே ஒரு சுத்து மட்டும்தான் அந்த கோங்குராவை நம்ம வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தாளிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கடுகு உளுத்தம்பருப்புக்கு வதங்கினதுமே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் வறுப்பட்டதும் கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த கோங்குராவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் பத்தலை, அதனால் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் வந்து வதக்கி விட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கேன். நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கோங்குரா சட்னி ரெடி ஆகிடுச்சு.
ஃப்ரைடேக்கான கோங்கர சட்னி முடிச்சிட்டோம். இப்போ சாட்டர்டே என்ன டிஃபன் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதினா சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த புதினா சட்னி செய்கிறதுக்கு வெறும் புதினாவும் செய்யலாம், ஈவனாக கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம் நம்ம செய்யலாம். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்க போகிறோம். ஆயில் சூடானதுமே ரெண்டு வெங்காயம் நான் வந்து பொடிசா நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி நான் வந்து நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம், ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஈவனாக 50% புதினான்னா 50% கொத்தமல்லி எடுத்துக்கணும். ஈவனாக எடுத்துட்டு நம்ம சட்னி செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஆறட்டும். ஆறினதுமே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்க போகிறோம். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா கொத்தமல்லியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக சண்டே மார்னிங் செய்யக்கூடியது என்னென்னா ஆட்டுக்கால் சூப்பு. எப்போவுமே சண்டேன்னா மார்னிங்லேருந்து நமக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அதுக்காக சண்டே வந்து ஆட்டுக்கால் சூப்பு நான் செய்ய போகிறேன். ஆட்டுக்கால் வாங்கிட்டு அங்கேயே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அது மேலே இருக்கு இல்லையா அந்த தீச்சு அந்த கருப்பெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும். இது பாருங்கள் நல்லா எடுத்தாச்சு எல்லாமே. இந்த மாதிரி எடுத்துருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடரு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது சேர்த்து நல்லா காரம் பிடிக்கும், அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். ஆயில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 8 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். அப்போ தான் கால் வந்து நல்லா வெந்து வரும். இது வேக விட்டோம். இப்போ வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, நட்சத்திர சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நான் அரைச்சிட்டேன், அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன். கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அரைச்சி நம்ம சேர்த்தோன்னா. மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த பச்சை வடை போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட அந்த தக்காளி விழுதியும் சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, 8 விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஓப்பன் பாத்திரலாம். நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த சுருக்கம்லாம் நல்லா தெரியுது, நல்லா வெந்து வந்திருக்கு தெரியுது பாருங்கள். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி விழுது நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி தனியாத்தூள் சேர்த்துக்கிறோம், சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் எல்லா மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். சூப்பரான ஒரு கால் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பாகவும் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து நான் குழம்பு தான் செஞ்சுருக்கேன், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சண்டே மார்னிங்கு இது எங்கள் வீட்டுடைய லஞ்சு. கடைசியில் மசாலா ஊற்றிக்கலாம், இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஏழு நாளைக்கு 7 விதமான நம்ம வந்து சட்னி சாம்பார் வகைகள் எல்லாமே பார்த்துட்டோம். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.